அனைவருக்கும் வணக்கம் நான் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வார்த்தை வார்த்தைங்கிறத விட அடிக்கடி என்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை விதி வலியது இதை யார் சொல்வான்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் அடிக்கடி விதி வலியது அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடும் அடுத்தது அங்கே ஏதோ இருக்குது சம்திங் ஏதோ ஒன்று நமக்கு தெரியாதது ஏதோ ஒன்று நடக்கப் போகுது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடய அர்த்தம் அதனால் யாராவது ஏதாவது வந்து சொன்னால் கூட இவங்களுக்கு விதி வலியுதுப்பா அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாதுப்பான்னு சொன்னால் எனக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அடுத்தது அவங்க லைஃப்பில் என்ன நடக்க போதோ இல்லை எப்படி இருக்குமோ நல்லபடியாக முடியணுமே அப்படின்னு தோணும் அதே மாதிரி தான் இதுவும் விதி வலியுது இது யாரோட விதினா ஒரு கிளியோட விதி என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரனோட மனைவி இந்திராணி ஒரு கிளி வளர்க்குறாங்க அவங்களுக்கு அந்த கிளி தான் உயிர் அந்த கிளி இல்லைன்னா அவங்க இல்லை அந்தளவுக்கு பாசமாக அந்த கிளி மேலே உயிரை கொடுத்து அப்படி வளர்க்குறாங்க அவங்க அப்படி வளர்த்துட்ருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளிக்கு உடம்பு சரி இல்லாமல் போகுது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கிளியோட ஆயுள் முடிய போகுது போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இந்திரன்கிட்ட போய் முறையிடுறாங்க என்ன இருந்தாலும் இந்த கிளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இந்த கிளி இல்லைனா நானே என் உயிரை விட்டுருவேன் அந்தளவுக்கு அது மேலே பாசம் வச்சுட்டேன் நீங்கள் இந்திரன் தானே எப்படியாவது என்னை இந்த கிளியை காப்பாற்றி கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க சரி இவருக்கு மனைவி இல்லையா அழுதோன்னு தாங்க முடியல உடனே நேராக போயிட்டார் யார்கிட்ட போகிறாருன்னா பிரம்மன் கிட்ட போகிறார் அவர் படைக்கிற கடவுள் இல்லை அவர்கிட்ட போயிட்டு கேட்டார் பிரம்மா இது மாதிரி இந்திராணி கிளி வளர்க்குறாங்க அந்த கிளி வந்து அதை மாதிரி அதோடய விதி முடிஞ்சிரும் போல இருக்குது என்னால் தாங்க முடியல அதனால் அந்த கிளியோட உயிரை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு உடனே பிரம்மன் சொல்லிட்டாரு படைக்கிறது தான் என்னோடய வேலை நான் அதனால் படைச்சிட்டேன் இப்போ அதை வந்து படைக்கிற உயிரை காக்கிறது வந்து விஷ்ணுவோட வேலை அதனால் இப்போ அவர்கிட்ட தான் போகணும் சரி வாங்க நானும் உங்கள் கூட சேர்ந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனும் இந்திரனும் சேர்ந்து விஷ்ணுவை பார்க்க போகிறாங்க அங்கே விஷ்ணு இருக்கார் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க இதே மாதிரி இந்திராணி கிளி வளர்த்தாங்க அதோட விதி முடிஞ்சிடும் போலருக்கு ரொம்ப கவலையாக இருக்காங்க அதனால் அந்த கிளியோட ஆயுள் போயிடக்கூடாது நீங்கள் காப்பாத்துங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு விதி முடிய போகுதுன்னு சொல்கிறீங்க காக்கிறது தான் என்னோட வேலை அந்த விதி அழிக்கிற வேலை வந்து சிவனோடது அதனால் நம்ம இப்போ சிவபெருமான்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் சரி வாங்க நானும் வரேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்திரன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் சேர்ந்து சிவன்கிட்ட போகிறாங்க அங்கே சிவன் இருக்கார் அவர்கிட்ட போய் சொல்கிறார் என்ன மூணு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அவர் அவர்கிட்ட சொல்கிறாங்க இதே மாதிரி இதை மாதிரி நாங்கள் வந்து கிளி வளர்க்குறோம் இந்திரன் சொல்கிறாரு கிளி வளர்க்குறாங்க இந்திராணி அதோட விதி முடிஞ்சிரும் போல இருக்கு ரொம்ப கவலையாக சாப்பிடாமல் எல்லாம் இருக்காங்க அவங்களும் உயிரை விட்டுருவேன்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த கிளியோட உயிரை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சொல்லிட்டார் இப்போ அழிக்கிறதுங்கிறது வேலை மட்டும்தான் என்னோடது ஆனால் அது எந்த இடத்துல எப்படி அழிக்கணுங்கிறத யம தான் முடிவு செய்யணும் அதனால இனிமேல் நான் நினைச்சாலும் பண்ண முடியாது வாங்க கிட்ட போவோன்னு சொல்லிட்டு இப்போ இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க நாலு பேரும் சேர்ந்து யம கிட்ட போகிறாங்க அங்கே போய் இதே மாதிரி இந்திரன் நடந்ததெல்லாம் சொன்னோன்னே அப்புறம் பிரம்மன் கிட்டே வந்தது விஷ்ணுக்கிட்ட வந்தது சிவன் என்ன பதில் சொன்னார் இதையும் சேர்த்து யம தர்மன் கிட்ட சொல்கிறாங்க யம தர்மன் சொல்கிறாரு நாங்கள் எப்படி இங்கே உயிர் எடுப்போம்னா அந்த உயிரோடய அந்த ஓலை எழுதியிருக்கோம் யாரோ யாரோட உயிர் எந்த நேரத்தில் எப்படி போகுங்கிறத எழுதியிருக்கோம் அதை என்ன பண்ணுவோன்னா அங்கே கட்டி தொங்க விட்டுருவோம் அதில் எந்த ஓலை கீழே விழுதோ அதைப்படி தான் அவங்களோட உயிர் போகும் வாங்க அந்த ஓலை கட்டியிருக்க அந்த அறைக்கு போயிட்டு அந்த கிளியோட உயிர் எப்படி போகும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கதவை போய் துறக்கிறாங்க இவங்க திறக்கிறதுக்கும் அங்கே கட்டியிருந்த ஒரு ஓலை விழுறதுக்கும் கரெக்டாக இருக்குது போய் அதை எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்தா அதில் எழுதியிருக்கு எப்பொழுது இந்த அறையின் கதவை இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் ஆகிய ஐவரும் சேர்ந்து திறக்கிறார்களோ அப்பொழுது அந்த கிளியின் உயிர் பறிக்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்கு இவங்க ஐந்து பேரும் சேர்ந்து போய் கதவை திறந்தாங்க அந்த கிளியோட உயிரும் போயிடுச்சு இல்லையா அதே மாதிரி நம்ம தான் நம்ம நினச்சிட்டு எதை வேணாலும் செய்யலாம் நமக்கு என்ன நடக்க போகுது நமக்கு என்ன தெரியும் யார் நம்மளை கண்டுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி எதை வேணாலும் செய்யலாம்னு நினைக்கலாம் ஆனால் அந்த விதி நம்மளோட மனசாட்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அதுக்காக பயந்தாவது அந்த விதி எப்படி வேணாலும் யாரோட வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி போட முடியும் இந்த கிளியை யாரும் இப்படி நினச்சிருப்பாங்களா சொல்லுங்கள் அதை காப்பாற்றாமல் விட்டுருந்தா கூட ஓரளவு திரும்ப சரியாகி வந்திருக்குமோ என்னமோ அதை அடுத்த விஷயம் இருந்தாலும் இப்படி ஒரு விதி அதை என்ன பண்ணாலும் அதோட விதியை மாற்ற முடியல இல்லையா அதனால நம்ம நடத்துகிற செயல்லையும் என்ன பண்ணணும்னா நம்ம மனசாட்சிக்கு பயந்து இதை செஞ்சால் அதனால் நல்லது கிடைக்குமா அது நமக்கு நல்லதா இதை நம்ம செய்யலாமா தெரியாமல் செய்யறதுங்கிறது வேற தெரிஞ்சு செய்கிறோம் இல்லையா அதெல்லாம் செய்யாமல் அதை எப்படி மாற்றிக்கணும் அதெல்லாம் எப்படி குறைச்சிக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன மா மாதிரியான பின்விளைவுகள்லாம் ஏற்படும் இல்லை அப்படி இல்லைன்னா அதனால அதை நம்ம செய்யாமல் விட்டோம்னா என்ன நன்மைகள்லாம் அது மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் நன்றி வணக்கம்